நாங்கள் இருவரும் முதுமை அடையும் வரை இணை பிரியாது வாழச் செய்யும். சேவியர் வினோ வின்சியா இருவரும் இணை பிரியாத உறவை ஆண்டவரின் பாதத்திலிருந்து ஆரம்பித்தால் நிச்சயம் அது நிலைத்திருக்கிற உறவாக நமக்கு அருளையும் ஆசிரையும் ஆண்டவரிடமிருந்து பெற்று வரும் என்கின்ற நம்பிக்கையோடு கூடியிருக்கிறார்கள். திருமணம் முடித்தவர்களுக்கு ஒரு கேள்வி. சில சமயத்தில் நீங்கள் நம்ம இப்படி செஞ்சால் சரியாக வரும் அப்படின்னு நினச்சி ஒரு காரியத்தை செய்கிறீர்கள். நாம் ஒன்றை நினைத்து செய்வோம், எதிரே இருக்கிற நபர் இன்னொன்றை வைத்து பேசுவார். பிரியமானவர்களே, ஒரு ஆணும் பெண்ணும் இணைந்து ஒரே நிலையில் உறவு நிலையில் வாழ்வது ஒன்றும் அவ்வளவு எளிய காரியம் கிடையாது. நம்ம புத்தியினால் மட்டும் நம்மளால் செய்ய முடியாது. இதைத்தான் இன்றைய வாசகம் நமக்கு சொல்லுகிறது. ஒரு சேலை கேட்ட இடத்துல ரெண்டு சேலை வாங்கி கொடுத்தா சந்தோஷம் வருமா வராதா? வரும், அப்படிதானே? ஆனால் அதுவே ஒரு பெரிய சண்டையாச்சு. எப்படி இந்த வீட்டில் வந்துட்டாங்க எல்லாரும், இந்த மாதிரி நீங்கள் வரும்போது ஒரு சேலை எடுத்து வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இவர் போய் நின்ன இடத்துல பார்த்தாரு, ரெண்டு மூணு சேலை இருந்தது, எதை எடுக்கன்னு தெரியல. ஃபோன் மேலே ஃபோன் அடித்து பார்த்தாரு, யாரும் எடுக்கல. அதனால் ரெண்டு சேலையை வாங்கிட்டு வந்தார். வீட்டுக்கு வந்த உடனே சண்டை, எப்படி நீங்கள் ரெண்டு சேலை எடுத்துகிட்டு வருவீங்க? ஏமா, எனக்கு என்ன தெரியும், நமக்கு சம்பிரதாயம் தெரியாது, நட்சத்திரம் தெரியாது. நீங்கள் சொன்னீங்க, நான் ஃபோன் அடித்து பார்த்தேன், நீங்கள் எடுக்கலை. அது எப்படி இறந்த வீட்டுக்கு நீங்கள் ரெண்டு சேலை வாங்கிட்டு வருவீங்க? அப்போ ஒரு ஆளுக்கு இந்த இறந்துருக்கு, இன்னொன்று யாருக்கு? அப்போ உன் புத்தி நல்ல புத்தியா அப்படின்னு ஆரம்பிச்சு அது பெரிய சண்டை. நம்மகிட்ட வந்த கவுன்சிலிங்கிலே ரொம்ப நகைச்சுவையாய் ஆனால் புரிந்து கொள்வதற்கு கடினமாக இருந்த ஒரு கேஸ் இந்த கேஸ். பிரியமானவர்களே, எனவே பல நேரங்களில் நாம் நமது புத்தியை கொண்டு ஒரு காரியத்தை, அது அன்பின் காரியமாக இருந்தாலும், செய்ய முயற்சி செய்கிறோம். ஆனால் பிரிவும் பிழிவினையும் வந்துவிடுகிறது. முதல் வாசகம் தோபித்து புத்தகத்திலே சாராவை தொபியா எழுப்பி சொல்லுகிறான், நீ வா, இணை பிரியாது வாழ்கிற அருளுக்காக ஆண்டவரிடம் ஜெபிப்போம். ஆண்டவர் அந்த ஞானத்தை, அந்த ஆசீர்வாதத்தை, அந்த ஆவியானவரை நமக்கு தருவார். எனவே பிரியமானவர்களே, நீங்கள் கணவன் மனைவியாய் உங்கள் சிந்தனைகளை எல்லாம் தாண்டி, அவ்வளவுலாம் நமக்கு கூறு கிடையாது சாமி, என்னவோ சமைப்பேன், என்னவோ வருவார் சாப்பிடுவார், ஆனால் எங்களுக்குள்ள ஒரு நாளும் சண்டை வந்ததில்லை சாமி அப்படின்னு சொல்லணும்னா, நமக்கு அவ்வளோ விவரம் கிடையாது ஃபாதர், நம்ம வாட்டுக்கு சம்பாதிச்சு கொண்டாந்து வீட்டில் கொடுக்குறோம், என் மனைவியாக பார்த்து தான் இந்த வீட்டை கஷ்டப்பட்டு கட்டினா, என் பிள்ளைங்களுக்கான வரவு செலவெல்லாம் என் மனைவி தான் பார்த்துக்கிட்டா, நான் ஒன்றும் அவ்வளோ பெரிய புத்திசாலி இல்லை அப்படின்னு சொல்லுகிற சில குடும்பங்களையும் நீங்கள் பார்த்திருப்பீர்கள் என்று சொன்னால், இவர்கள் இணைந்து இதோ முதுமை வரை ஆண்டவருடைய அன்பினால் பாதுகாத்து வழி நடத்தப்பட்டிருக்கிறார்கள் என்று சொன்னால், முதல் காரியம் அவர்கள் தங்கள் பலகீனத்தை உணர்ந்து, தங்கள் அறியாமையை உணர்ந்து, ஆண்டவரே துணை, ஆண்டவரின் அருளால் ஆரம்பிப்போம் வாழ்வை என்று ஜெபித்தது முதல் காரணமாக இருக்கும். அப்படி எளிய உள்ளம் கொண்டவர்களை நீங்கள் நல்லா பாருங்க, ஏதாவது ஒன்று நடந்தா என்னங்க அப்படின்னா, நமக்கு என்ன சாமி தெரியும், எல்லாம் கடவுளாக பார்த்து நமக்கு வழி நடத்துவார், கடவுளாக பார்த்து ஏதாவது நல்லது சொல்வார், இதுவரைக்கும் கடவுள் வழி நடத்தினார், இன்னும் கடவுள் வழி நடத்தி கொண்டு போவார் என்று தங்கள் வாழ்வின் எல்லா இக்கட்டு நேரத்திலும் கடவுளை முன்வைத்து பேசுவார்கள். நீங்கள் வேணா இன்றைக்கி போய் ஒரு 10 பேரை எடுத்து வச்சு நீங்கள் ஆய்வு செஞ்சு பாருங்கள். பெரிய அளவிலே சண்டை சச்சரவு இல்லாத குடும்பம், ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளுகிற குடும்பம், இவங்கெல்லாம் எப்படி குடும்பம் நடத்தி இத்தனை வருஷம் சந்தோஷமாக இருக்காங்க அப்படின்னு நீங்கள் யாரை தேர்வு செய்தாலும் அவர்களை ஒரு சின்ன ஆய்வுக்கு உட்படுத்துங்கள். அங்கே கடவுள் கடவுள் என்கின்ற வார்த்தை ஒரு நாளைக்கு 100 தடவையாவது வரும். பிரியமானவர்களே, அது மட்டுமல்ல, சந்தோஷ நேரத்தில் நாங்கள் என்னத்தை கடவுளாக பார்த்து எப்படியோ ஏற்பாடு பண்ணார். ஒரு முறை டூர் கூட்டி கொண்டு போயிருக்கிறோம் வேளாங்கண்ணிக்கு. அந்த குடும்பத்தில் அந்த தாத்தா பாட்டி சொல்கிறாங்க, ஃபாதர் இதோ இந்த அன்னை வேளாங்கண்ணி தாய் தான் எங்களை பார்க்கணும்னு ஆசைப்பட்டு கூட்டு வந்திருக்காங்க. முதல் காரியம், நீங்கள் இருவரும் உங்கள் அன்றாட பேச்சிலே கடவுள் என்கின்ற அந்த இணை பிரியாத சக்தியை, கடவுள் என்கின்ற அந்த உயரிய ஆற்றலை வைத்து பேச வேண்டும். உனக்கு தெரியுமா, நீ செஞ்சதுனால தப்பாயிடுது, நான் நினைச்சதுனால வெற்றி ஆயிடுது அப்படின்னு ஆணவ பேச்சு குறைய வேண்டும், ஆசீர்வாதத்தின் ஜப பேச்சு அதிகரிக்க வேண்டும். அதை நற்செய்தி வாசகத்திலும் இயேசு கிறிஸ்து அழகாக சொல்லுகிறார். யோவான் நற்செய்தி 15வது அதிகாரத்தில் வாசித்தோம், நீங்கள் என் பெயரால் தந்தையிடம் கேளுங்கள், அவர் உங்களுக்கு கொடுப்பார். நீ கேள், உனக்கு கொடுக்கப்படும். நீ உன் வாழ்க்கையிலே அமைதியை, மகிழ்ச்சியை, உற்சாகத்தை, நம்பிக்கையை தேடினால் ஆண்டவரிடம் வந்து தேடு, ஆண்டவர் உனக்கு அள்ளி கொடுப்பார். வாக்கு கொடுத்த இறைவன் நிறைவானவர். அதனால் சேவியர் வினோ
வின்சியா ரெண்டு பேரும் உங்களை பார்த்தாங்க, பேசுனாங்க, இந்த கல்யாணத்துக்கு உண்டான எல்லாம் ஏற்பாடு பண்ணியாச்சு, நீங்களும் ஒருவருக்கு ஒருவர் சத்திய வாக்கெல்லாம் எழுதி கொடுத்துட்டீங்க, எங்களுக்கு தெரியும் திருமணத்திற்கு எல்லாம் நிறைவு என்று. ஆனால் நீங்கள் இனி போய் செய்ய வேண்டிய முதல் காரியம், உங்கள் வார்த்தையிலே ஒருவருக்கொருவர் நீங்கள் பேசுகின்ற வார்த்தையிலே ஒரு நாளைக்கு குறைந்தது 100 முறையாவது கடவுள் காரியம், கடவுளால் நிகழ்ந்தது, கடவுள் போற்றப்படுவாராக, கடவுள் உடன் இருக்கிறார், கடவுள் வழி நடத்துவார், கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பார், கடவுள் கரம் பிடித்து சொல்லுவார், கடவுள் வெளிச்சம் தருவார், கடவுள் இதுக்கு ஏதாவது ஒரு தீர்வு தருவார் என்று சொல்லணும். பேச்சுக்கு பேச்சு இப்படி சொல்லுவீங்களா? இல்லையோ, நான் சொல்கிறத நீ கேளியா, நான் சொன்னதை நீ கேட்டால் போதும்யா, அல்லது நீங்கள் சேவியர் பார்த்து இங்கே நான் சொல்கிறத கேள, உனக்கு என்ன தெரியும் அப்படிங்கிற டயலாக்கை விட்டுட்டு இந்த டயலாக்கு தான் என்ன செய்யணும், கடவுள் நம்மை நன்றாக வைத்துக் கொள்வார்னு சொல்லுங்க. அப்போ நல்ல பையனாக இருக்கான சொன்ன உடனே பூசையில் ஐயோ வெரி குட், வெரி குட், கடவுள் நம்மோடு இருப்பார் அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கம்மா. பார்த்தீங்களா, பூசையிலே சாமியார் உங்களுக்கு ரெண்டு டெக்னிக் சொல்லி தந்திருக்காரு. இரண்டாவது காரியம் ஆண்டவர் சொல்லுகிறார், இதோ நான் உங்களை நண்பர்கள் என்றேன், ஏனெனில் நான் தந்தையிடமிருந்து கேட்டவை அனைத்தையும் உங்களுக்கு அறிவித்தேன். பிரியமானவர்களே, ஒளிவு மறைவில்லாத ஒரு உறவு நிலையை ஆண்டவர் விரும்புகிறார். யாருடைய வாழ்வு இதோ இணை பிரியாத வாழ்வாக முதுமை வரை இருக்கும் என்று சொன்னால், உங்கள் இன்ப துன்பம் அவருக்கு தெரிய வேண்டும், அவரின் இன்ப துன்பம் உங்களுக்கு தெரியணும். நிறைய குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ஒழித்து ஒரு பழைய டேப் ரிகார்டரு ஓடாமல் இருந்தது, அந்த ஆள் கொண்டு போய் ரிப்பேர் பார்க்க கொடுத்துட்டான், ரிப்பேர் பார்த்து வாங்கியாந்து கொடுத்துட்டான், ஏன்னா ரொம்ப நாளாக பாடாமல் இருந்ததுன்னு. அந்த வீட்டுக்காரம்மா ஒரே சண்டை, நீ எப்படி ஏன்ட கேட்காம இந்த டேப் ரிகார்டை கொண்டு போய் ரிப்பேர் கொடுப்பேன்னு. ஐயோ உனக்கு தானமாக பிடிக்கும், இப்போ இல்லை கொஞ்ச நாளைக்கு முன்னாடி, உனக்கு தானமாக பிடிக்கும் பாட்டு அடிக்கடி கேட்பல, அதனால நான் இதை கொண்டு போய் ரிப்பேர் பார்த்தேன். அந்த டேப் ரிகார்டு ரொம்ப நாளாக ஓடாமல் இருந்ததுன்னு 5000 ரூபா பணத்தை பேட்டரி சொல்ற ஒரு இடத்துல நான் தானே வச்சுருந்தேன், அதிலிருந்து 5000 ரூபா இப்போ போச்சுலா, அவன் கடைக்கார எனக்கு தெரியவே தெரியாதுன்னா. பிரியமானங்களே, பணத்தை ஒழித்து வைப்பது மட்டுமல்ல, உங்களுடைய இன்பம் உங்களுடைய இணை பிரியாத உறவுக்கு தெரியவில்லை, உங்களுடைய வலி வேதனை இவருக்கு தெரிவதில்லை, மறைத்து மறைத்து நமக்குள்ளேயே வைத்து கொண்டு புழுங்கி புழுங்கி. நீங்கள் என்னைக்காவது சொன்னீங்களா இதை பற்றி, என்னைக்காவது பேசுனீங்களா? ஆமாம், நான் சொன்னால் மட்டும் இவளுக்கு புரிஞ்சிருமாகும். அந்த அம்மா சொல்லும், ஆமாம் இந்த ஆள் என்னைக்கு பேசினா, நம்ம பேச ஆரம்பித்தாலே காட்டு கற்று கத்துவான். அவ்வளோதான், பேசுவதற்கு இடம் கிடையாது. ஒருவேளை பேசிவிட்டால் அதை புரிந்து கொள்வதற்கு மனம் கிடையாது. பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நண்பர்களாய் ஒருவரை ஒருவர் வெளிப்படுத்தி இருங்கள். ஒருவேளை தொடக்கத்தில் இது கஷ்டம்தான், ஏன்னா ஒருவர் வேவலன்த்துக்கு இன்னொருத்தர் வரணும்ல, ஆனால் போக போக இணை பிரியாத உறவா. எனவே தான் தோபித்து ஒருவேளை யோசித்து பாருங்க, இந்த அம்மாவை விட்டுட்டு அவர் போய் தனியாக ஜெபிச்சிருக்கலாம், இல்லைனா இந்த அம்மா இவர் வரமாட்டார்னு தனியாக போய் கடவுள்கிட்ட வேண்டியிருக்கலாம். இருவரும் ஒருவரோடு ஒருவர். ஆனால் நிறைய குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா பேசாமல் இருந்தால் சண்டை கம்மி, பேசினா சண்டை அதிகம், இது உங்களுக்கே தெரியும். எதனால் பேசினால் சிக்கல் என்று சொன்னால், அண்ணன்னைக்கு உள்ளதை அண்ணன்னைக்கு பேசாமல் மொத்தமாக ஒரு மாதம் ரெண்டு மாதம் ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துக்கு சேர்த்து வைத்து விவாதிக்கிற பொழுது அது சண்டை சச்சரவாய் மாறுகிறது. சமாதானத்தை கணவன் மனைவியர் தங்கள் வீட்டிலே செய்வதற்கு என்று ஒரு வழிமுறையை கற்றுத்தருகிறது. சில குடும்பங்களில் அதை செய்கிறார்கள், நிறைய குடும்பங்களில் அப்படி சமாதானத்தை சொல்வதில்லை. இந்த சமாதானம் என்ன செய்யணும் அப்படின்னா, அதாவது ஒவ்வொரு நாளும் நீங்கள் வெளியிலே வீட்டை விட்டு எங்கேயாவது வெளியில் போகிற பொழுதும் சரி, போய்விட்டு வீட்டிற்கு வருகிற பொழுதும் சரி, இதை இந்த சமாதானத்தை தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். எப்படி என்றால், நீங்கள் அப்படி அப்படி சும்மா சமாதானம் என்கின்ற வார்த்தை அல்ல. இந்த மனைவி என்ன செய்ய வேண்டும், நீங்கள் ரெண்டு பேர் ஒருத்தர் ஒருத்தரை பார்த்து நில்லுங்கம்மா. முதல்ல வின்சியா நீ கை கும்பிட்டு சமாதானம் சொல்லணும், இவர் சேவியர் வினோ நெத்தியில் சிலுவை போட்டு சமாதானம்னு சொல்லணும். நீங்கள் சொல்லுங்கள், இந்த காரியத்தை இன்றைக்கியோட நிப்பாட்டிடக்கூடாது, என்றைக்கெல்லாம் செய்யணும், டெய்லி செய்யணும், டெய்லி எப்போமெல்லாம் செய்யணும், எப்போமெல்லாம் வெளியில் போயிட்டு வீட்டுக்குள்ளே வாரீங்களோ அப்போமெல்லாம் செய்யணும். அந்த வீடு அப்போது தான் அந்த உடனிருப்பை சமாதானத்தை வாழுகிற வீடாக இருக்கும். நீங்கள் வாட்டுக்கு வீட்டில் உட்கார்ந்துருப்பீங்க, அல்லது வீட்டில் உங்கள் கணவன் உட்கார்ந்துருப்பார், நீங்கள் எங்கேயோ போயிட்டு வந்து நீங்கள் வாட்டுக்கு சமையல் கட்டுக்குள்ளே போவீங்க, அங்கே ஒரு ஆள் இருக்குங்கிறதே உங்களுக்கு தெரியாது. அல்லது உங்கள் கணவன் வெளியில் போயிட்டு வருவார், நீங்கள் வாட்டுக்கு ஒரு வேலை பார்த்துக்கிட்டு இருப்பீங்க, என்ன எங்கே போயிட்டு வரீங்க அப்படின்னா பதிலே இருக்காது.
பிரியமானவர்களே, இதெல்லாம் கொடுமையான ஒரு குடும்ப வாழ்வினுடைய வெளிப்பாடுகள். ஆண்டவர் தருகிற ஆசீர்வாதத்தின் வாழ்வை திருச்சபை இப்படித்தான் கொண்டாட சொல்கிறது. எனவே நாம் ஒருவருக்கொருவர் சமாதானத்தை தெரிவித்துக் கொள்வோம். கல்யாணம் முடித்தவங்க இருந்தீங்கன்னா வீட்டில் போய் இன்றைக்கு வீட்டுக்குள்ளே போகும்போது சாமியார் சொன்ன மாதிரி சமாதானம் சொல்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். சொன்னால் சமாதானமாக இருக்கும், இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதே சமாதானத்தை நம்ம வழக்கம் போல் சொல்லிக்கலாம்னு சொல்லிடுவோமா? சமாதானம், சமாதானம், சமாதானம்.